திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சிவதாஸ். இவர் டாஸ்மாக் கடையில் பணியாற்றி வருகிறார். திருவாரூர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சக்தி பிரேம் சந்தரிடம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பணி மாறுதல் வேண்டி கேட்டுள்ளார். அதற்கு 110,000 ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தவணை முறையில் 70,000 ரூபாயை சிவதாஸ் ஏற்கனவே வழங்கியுள்ளார். உடல்நிலை சரியாதில்லாத காரணத்தால் தற்போது பணம் குறைத்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டபோது அதற்கு குறைக்க முடியாது என திட்டவட்டமாக மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த டாஸ்மாக் ஊழியர் சிவதாஸ் திருவாரூர் லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று டாஸ்மாக் மாவட்ட அலுவலகத்தில் லஞ்சம் கொடுக்கும்போது அலுவலக உதவியாளர் சரவணன் என்பவர் பணத்தை பெற்றுள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் பூரணி தலைமையிலான போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் டாஸ்மாக் மேலாளர் சக்தி பிரேம் சந்தர் தன்னிடம் பணத்தை பெற கூறியதால் பெற்றதாக தெரிவித்ததை தொடர்ந்து மாவட்ட டாஸ்மாக் மேலாளரும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. டாஸ்மாக் கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் நெருக்கடி காரணமாக டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நடைபெற்ற நிலையில் தற்போது டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Thank you.